அடுத்து வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருந்து கேட்கிறேன்கிறார் பேரக்கானா. வெளிநாட்டில் முஸ்லீம் அல்லாத நாடுகளில் வேலை செய்யும் நேரத்தில் பள்ளிகள் மிகவும் தூரத்தில் இருக்கும், அப்பொழுது ஜும்மா தொழுகை நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது முஸ்லீம் நாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் தடுக்கி விடுந்த இல்லாமல்னா பள்ளிவாசலாக இருக்கும். ஜும்மா தொழுவதற்கு பெரிய ரிஸ்க் எடுத்துலாம் போக வேண்டியதில்லை. நம்ம எங்கே இருக்கிறோம் அங்கே கூட அடிப்பதாக பள்ளிவாசல் இருக்கும். அது முஸ்லீம் நாடுகளில் அது மாதிரி நிறைய நினைஞ்சிருக்கிறாங்க அப்படி வைத்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் வாழ்கிற இந்தியாவில் கூட எங்கே எங்கே பார்த்தாலும் பள்ளிவாசல் இருக்குதே, அது பார்த்துக்குறோம். ஆனால் மேலை நாடுகளில் போனீங்கன்னா நம்ம சின்ன நம்பரில் இருப்போம், 2%, 3%, 5%, 1%லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சென்னைன்னு உதாரணம் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்தால் இன்னொரு பள்ளிவாசல் மதுரையில் தான் இருக்கும். உதாரணத்து சொல்கிறதா இருந்தால் மக்கள் கம்மியாக இருக்கிறாங்க, அப்போ இங்கே உள்ளவங்க ஒரு இன்னொரு அங்கேயோ ஒரு இடத்துல பள்ளிவாசல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் எப்படி சும்மா தொழுவுறது? நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் பள்ளி இல்லை, அதுக்கு இன்னும் மெனக்கெட்டு ஒரு நாளோ அரைநாளோ போய் சிரமப்பட்டு போய் அப்படி தொழுவணுமே, அதுக்கு என்ன சரின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக்கிட்டோம்னா இந்த குழப்பம் வராது. என்ன விஷயம்னு கேட்டால், ஜும்மா தொழுகை என்றாலேயே பள்ளி வாசலில் தான் தொழணும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. பள்ளிவாசல் இருந்தால் பள்ளிவாசலாம் தொழுவணும், பள்ளிவாசல் வாய்ப்பு இருந்தால் அது சரிதான், அது பள்ளிவாசல் இல்லை அல்ல இருக்கிற பள்ளி சரியான பள்ளியாக இல்லை அப்படி இருந்தால் அப்போ அந்த பள்ளிக்கு தான் போகணும் என்கிற சட்டம் வருமானா? அப்படி வராது. பள்ளி இல்லாமல் சும்மா திறந்த வெளியில் கூட சும்மா தொழுவலாம். பள்ளிவாசல் இல்லாமல் இல்லாத இடமா இருந்தால் திறந்த வெளியில் கூட என்ன செய்யலாம், ஜும்மாவை நடத்தலாம். ஜும்மாண்டா அது பள்ளிவாசலாகி வகுப்பு செய்யப்பட்டு பள்ளி என்ற பெயரில் இருந்தால் மட்டும்தான் ஜும்மா நடத்தணும் என்று ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருந்தால் தான் உங்கள் இந்த கேள்விக்கு வந்து அவசியம் வரும். இது எப்படி வரும்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது மதீனாவில் இருந்து பல பேர் வந்து இஸ்லாத்தை தழுவுவாங்க. மக்காவில் இருந்து வந்து மதீனாவிலிருந்து வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து, இந்த மாதிரி இறை தூதருங்கிறீங்களே, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்னென்று பல 300 கிலோமீட்டர் பயணித்து வந்து மார்க்கத்தை அறியறதுக்கு கேள்விப்பட்டு வர்றாங்க. ஏதோ முகமது கிட்ட வந்திருக்காராம், அவர் புதுசாக என்னமோ சொல்கிறாராம் அப்படின்னு ஆர்வப்பட்டு வருவாங்கல்ல. அப்படி நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போன உடனே அங்கே போய் சும்மா தொழுகிறாங்க. சொல்கிறாங்கன்னா அவங்களாவது தொழுதுருப்பாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டு போய் தானே தொழுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜும்மாவுடைய ஜும்மாங்கிற இபாதத்தை அந்த ரசூல்லா மூலமாக தானே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஜும்மா தொழுகிறாங்க, எங்கே தொழுதாங்கன்னு கேட்டால், ஊருக்கு வெளியில் இருக்கிற கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே ஜும்மா நடத்துவாங்க. மதீனாவில் யாருமே இல்லை, 10 பேரோ 20 பேரோ 40 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பிரகாரம் 40 பேர் இருக்கிறாங்களா, அந்த 40 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் தகவலை சொல்லி அங்கே வந்துருங்க, அங்கே போய் ஜும்மா தொழுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஜும்மா தொழுதுருக்குறாங்க. இந்த ஹதீஸுடைய சம்பவம் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது காப் இப்னு மாலிக், அவர் வந்து பழைய காலத்து சஹாபியில் ஒரு ஆள், இந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள். எந்த லிஸ்ட்டு? மதீனாவிலிருந்து வந்து ரசூல்லாவை பார்த்து இஸ்லாத்தை தழுவிய மூத்த சஹாபிகளில், மதீனத்து சஹாபிகளில் மூத்தவரில் ஒரு ஆள் யார், காப் இப்னு மாலிக். அவர் என்ன செய்வார்னு கேட்டால், கண் பார்வையெல்லாம் போன பிறகு அவர் மகன் தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போவார், அந்த நிலைக்கு ஆளாயிட்டார். அப்போ என்ன செய்வார் அவர், காபி பண்ணு மாளிக்கு பள்ளிவாசலில் பாங்கு சத்தத்து கேட்டார்னு சொன்னால் உடனே என்ன செய்வார்னு கேட்டால், பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஒரு ஆளுக்கு துவா செய்வார். அந்த ஆள் யாருன்னு கேட்டால், அதாவது அஸ்அது பின் ஜுராரா, அஸ்அது என்கிற ஜுராராவுடைய மகன் அஸ்அது. அஸ்அதுக்கு அல்லாஹ் அருள் விரிவானாக பார், பாங்கை கேட்டால் பாங்குக்கும் பதில் சொல்லிடுவார், சொல்லிவிட்டு அஸ்அதுக்கு அல்லாஹ் அருள் விரிவானாக அப்படிம்பார். அப்போ மகங்காரர் கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாங்கு சொல்லும்போதெல்லாம் இதை சொல்கிறீங்களே, பாங்கு சொல்லும்போதெல்லாம் ஒரு ஆளை யாவும் வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, அவருக்கு அருள் புரிவானாகன்னு துவா செய்கிறீங்களே, என்ன ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தான் எங்களுக்கு முத முதல்ல மதீனாவில் ஜும்மா நடத்தினவர், ஊருக்கு வெளியில் அந்த கூழாங்கலுக்கு நடந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஜும்மா தொழுவோம், பள்ளிவாசலாம் கிடையாது, மஸ்ஜித் நபவிலாம் கிடையாது, அந்த மாதிரியான ஊருக்குள்ள தொழுதா பஞ்சாயத்தை கூட ஆகி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நெஞ்சாங்க, ஊருக்குள்ளியில் போய் நாங்கள் தொழுவோம், இவர் தான் எங்களுக்கு முதல்ல ஜும்மா அது யாவும் வந்துடுது எனக்கு பாங்கு சத்தை கேட்ட உடனே, இந்த மாதிரி தானே அந்த பாங்குனா ஜும்மா பாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், ஜும்மா பாங்கு கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு துவா செய்கிறாரு. எதனால துவா செய்கிறாருன்னு கேட்டால், பழங்காலத்து நினைவு, மலரும் நினைவு மாதிரி இருக்கு வருது, ஆகா இப்படித்தானே வந்துச்சு இவர் தொழுது சேரணுமா, அங்கே காட்டில் போய் தொழுதமே, ஊருக்கு வெளியே போய் தொழுதமே,
இந்த மனசு தான் இமாமத்து செஞ்சாரு, மார்க்கத்தை சொல்லி தந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல அவருக்கு துவா செஞ்சாருங்கிற கருத்து ஹாக்கிம்ல, அபுதாவுல, இன்னும் ஏராளமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டா, ஜும்மாங்கிறது பள்ளியில் இருந்தா பள்ளியில் சொல்லலாம், பள்ளி இல்லைன்னா அந்த வீட்டுக்கு வெளியே தான் சொல்லுறாங்க, ஊரை விட்டு வெளியே போய். அதனால நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, முஸ்லீம் அல்லாத நாடுகளில் இருக்கிறவங்க ஜும்மாங்கிறதுக்கு ஒரு மூணு பேர், ஒரு ஆள் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், ரெண்டு பேர் கேட்கறதுக்கு ரெண்டு பேர் இருக்கணும், அதான் ஜமாத்துங்கிறது. அப்ப மூணு பேரை ஒரு ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு ரூம்லயோ ஒரு வீட்டிலேயோ மூணு பேர் இருக்க மாட்டீங்களா, அதுல நீங்களே தொழுதுக்கிறலாம். எந்திரிச்சு ஒரு உரை நிகழ்த்த வேண்டியது, தெரிஞ்ச ஒரு குரானாயத்தை சொல்ல வேண்டியது, பெரிய நீண்ட பயான்னா தேவைக்கு தகுந்த மாதிரி தானே பயான் பண்ணுவோம், 500 பேர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம், ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்கன்னா அது உரையாடல் மாதிரி கூட என்ன செய்வோம், பயணம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டு தொழுதுட்டிங்கன்னா ஜும்மா ஆகிடுது, அவ்வளோதான். பள்ளி வாசலில் தொழுதாத்தான் ஜும்மாங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை. அது நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டிய கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு 2-3 பேரை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஜும்மாவை தொழுது கொள்ளலாம். ஜும்மாங்கிற கடமை உங்களுக்கு நிறைவேறும்.